காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு தேவையான வனப்பகுதியை கையகப்படுத்தும் ஆய்வுப் பணிக்காக இருபத்து ஒன்பது வனத்துறை அதிகாரிகளை கர்நாடக அரசு நியமித்துள்ளது மேகதாது திட்டத்திற்கு தமிழகம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும் அணை கட்டும் பூர்வாங்க பணிகளில் கர்நாடகா தீவிரம் காட்டி வருகிறது இந்த திட்டத்தை செயல்படுத்த சுமார் பதிமூன்றாயிரம் ஏக்கர் வனத்துறை நிலம் தேவைப்படும் என்று திட்ட வரைவு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி காவிரி வனவிலங்குகள் சரணாலயம் ஆகிய இரண்டு பகுதிகளிலும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதால் ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்படலாம் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தற்போது வரை இதற்கு அனுமதி வழங்கவில்லை ஆனால் எப்படியாவது இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்துள்ள கர்நாடக காங்கிரஸ் அரசு முதல் பட்ஜெட்டிலேயே மேகதாது திட்டத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணியை அறிவித்தது இந்நிலையில் மேகதாது வாங்க பணியை ஆய்வு செய்ய இருபத்து ஒன்பது வனத்துறை அதிகாரிகளை நியமனம் செய்து கர்நாடக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நிலம் கையகப்படுத்துதல் வெட்டப்படும் மரங்கள் குறித்த கணக்கெடுப்பு வனவிலங்குகள் பாதுகாப்பு போன்றவை குறித்து இந்த அதிகாரிகள் குழு ஆய்வு செய்து கர்நாடக அரசுக்கு அறிக்கையளிக்கவுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளை கான்க் பண்ணுங்க